அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 42 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்பு அமெரிக்காவில் இருந்துட்டுருக்கு. அமெரிக்காவில் வந்து 13 லட்சத்துக்கு மேலே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதில் 80,000 பேருக்கு மேலே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதனுடைய அடுத்த இடத்துல இருக்கிறது இங்கிலாந்து. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2,23,000 பேருக்கு மேலே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 67,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அதில் 2,000த்துக்கும் அதிகமான உயிரிழப்புகள் இருக்குது. நம்ம உயிரிழப்பு அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு தான் இந்தியாவில். ஏன்னா 130 கோடி மக்களுக்கு மேலே வாழக்கூடிய இந்தியாவில் 2,000 பேர் உயிரிழப்புன்றது நம்ம வந்து மனதை சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதில் என்ன விஷயம் நான் சொல்ல போறேன்னா, இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சமீபத்தில் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் கொரோனா தொற்று இருந்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டார். தனிமைப்படுத்திய பிறகு இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பி இப்போ வந்து தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. மே மாதம் இப்போ வந்து ஊரடங்கு, முழுமையான ஊரடங்கு அங்கே இருந்துட்டு இருக்குது. ஜூன் மாதத்திலிருந்து, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அங்கே ஊரடங்கில் சில தளர்வுகள் இருக்கும்னு சொல்லிட்டாரு. மக்கள் இயல்பாக வெளியே போகலாம், பூங்காக்களுக்கு போகலாம், அதே போல் பொது இடங்களுக்கு மக்கள் குடும்பத்தோடு பயணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த சமூக இடைவெளி உள்ளிட்ட பல விஷயங்கள் பல நாடுகளில் சொல்கிறது அதிகம் அவர் சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இந்த மால், ஷாப்பிங் மால், 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜூலை மாதத்துக்கு பிறகுதான் ஓபன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜூன் மாத தளர்வுகள்லேயே வந்து சில இடங்களில் வந்து பள்ளிக்கூடங்கள், தொடக்க பள்ளிகள் எல்லாம் கூட செயல்பட அனுமதி கொடுத்திருக்காரு போரிஸ் ஜான்சன். போரிஸ் ஜான்சன் இந்த முடிவை சொன்னதுக்கு பிறகு ஒரு சில அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் இவருடைய இந்த செயல்பாடுகளை கண்டிச்சு இருக்காங்க பலர் வந்து. ஆனால் இந்த ஒரு அறிவிப்பை போரிஸ் ஜான்சன் அறிவிப்பதற்கு காரணம் என்னன்னா, நேற்றைய தினம் போரிஸ் ஜான்சன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அங்க இருக்கிற பூங்காக்களுக்கெல்லாம் நடந்தே பயணம் செய்த போரிஸ் ஜான்சன் தேநீர் போன்றவற்றை அறிந்து கொண்டே சிலவரோடு பேசியிருக்கிறார். அதே போல ஒரு சில சாமானிய மக்களிடம் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் நமக்கு ஒரு புகைப்படம் கிடைச்சிருக்கு. போரிஸ் ஜான்சனிடம் ஒரு சாமானிய மனிதர் விரலை நீட்டிக்கொண்டு, கையை நீட்டிக்கொண்டு சில தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்கிறார். அந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஊர்ல சாதாரண டீ கடையில் உட்காந்துட்டு இருந்த கவுன்சிலர் கிட்ட அப்படி பேசினால் கூட அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு நாட்டின் பிரதமர் கிட்ட அப்படியெல்லாம் சாமானியர்கள் பேசுறாங்க அப்படின்றது இந்திய மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதை கூட நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாம். இங்கிலாந்தை பொறுத்தவரையில சில தரவுகள் கொடுத்திருக்காரு போரிஸ் ஜான்சன். ஆனா தளர்வுகள் கொடுத்தது மட்டும் இல்லாம மக்கள் எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத நாங்க பார்ப்போம். ஆனா வந்து இந்த தளர்வுகளை நீங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா மீண்டும் நாங்க வந்து பொது முடக்கத்துக்கு நாங்க அறிவிப்பு கொடுத்துருவோம், அதாவது உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. போரிஸ் ஜான்சனை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசித்து, சாதாரண ஒரு பூங்காக்களுக்கும் ஒரு டீ ஷாப்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்க உட்காந்து மக்களோட கலந்து பேசியிருக்காரு ஒரு நாட்டின் பிரதமர். மக்களிடையே கருத்து கேட்டு ஒரு விஷயத்தை செய்ததுதான் வியப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.